ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, இன்று சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்தின் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை வழிபாடு. இன்றைய தினத்துல நீங்கள் ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாடை பற்றி பார்க்க போறோம். முக்கியமாக இன்று செய்யக்கூடிய முருகன் வழிபாடு உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு துணை புரியும். அந்த எந்த தீப வழிபாடை நம்ம பண்ண போறோம் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரணும், கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீரணும் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்தால் அதிவிசேஷம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாடு செய்வோம். அதுலேயும் முக்கியமாக கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செய்தால் கடன் தொல்லைகள் தீரும், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும், முக்கியமாக குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும், செல்வ வளமும் பெருகும். சரி, இன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். அந்த மாதிரி கடன் தொல்லையில பாதிக்கப்பட்டவங்க இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. இது உங்களுக்கு கடன் வாங்கக்கூடாத சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும், வீட்டில் செல்வ வளம் பெருகும். இன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடும் பண்ணணும். அதாவது அடிமுடி காணாத தீப ஒளி சுடராக சிவபெருமான் காட்சி அளித்தார் அப்படின்றது தான் இந்த கார்த்திகை மாதத்தோட அதி சிறப்புனே சொல்லலாங்க. கார்த்திகை மாதத்திற்கு நம்ம தீபம் ஏற்றி அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு செய்யும் பொழுதும் நம்ம தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணணும். முருகா, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும், குடும்பத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் தீரணும், பிரச்சனை முக்கியமாக பண பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இன்று மாலை, அதாவது இரவு நேரத்தில் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றுங்க. இரவு நேரத்தில் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா அதிவிசேஷமாக இருக்கும். பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க, மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகனுக்கு 6 விளக்கு தான் ஏற்ற போகிறோம். ஓம் சரவண பவ ஷட்கோண கோலத்தில் இந்த பிரணவ மந்திரத்தை எழுதிக்கோங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில் பணப்பிரச்சனை தீர்வதற்கு முருகப்பெருமானுக்குரிய ஒரு முக்கியமான தீப வழிபாடு தாங்க துவரம் பருப்பு தீபம். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். இப்படி நீங்கள் தீபம் ஏற்றும் போது அந்த ஓம் சரவண பவ, அந்த சாராவா எழுதியிருக்கீங்கல்ல, அதில் சிறிதளவு கொஞ்சமாக துவரம் பருப்பு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மந்திரத்திற்கு மேலேயும். அதற்கு மேலே ஒரு அகல் வைத்து பஞ்சுத்திரி போட்டு அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை நான் சொன்ன அந்த நேரத்தில் ஏற்றுங்க. அது செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய் ஹோரையில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம், செவ்வாய் ஹோரையில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு இந்த தீப ஒளியில் நீங்கள் பார்த்தா மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. அதாவது இந்த விளக்கு பார்த்தா மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க. கடன் பிரச்சனை முற்றிலும் தீரணும் அப்படின்னு இந்த வழிபாட்டை வைங்க. நிறைய பேருக்கு வெளியே சொல்ல முடியாத பணப்பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அது கடன் தொல்லைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எது வேணாலும் இருக்கலாம். உங்கள் மனசில் எந்த ஒரு பிரார்த்தனை இருக்கோ அதை முருகப்பெருமானிடம் கொண்டு போய் சேர்த்துருங்க. அடுத்தது முக்கியமாக நைவேத்தியமாக ஒரு டம்ளர் பால் அது வைக்கணும், ஒரு டம்ளர் பால் தண்ணீர் வைங்க. இதை வைத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிங்க. இப்படி நீங்கள் கார்த்திகை செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த ஒவ்வொரு விளக்கிற்கு அடியிலும் நீங்கள் வைக்கின்ற அந்த துவரம் பருப்பு என்ன பண்ணுங்க, மறுநாள் எடுத்து ஊற வைத்து காக்கை குருவிகளுக்கு உணவாக வச்சுருங்க. இப்படி நீங்கள் இந்த வாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளம் பெருகும், குடும்பம் சுபீட்சமாக இருக்கும், மங்களங்கள் நிறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே முடிந்தால் 6 நெய்தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா 2 நெய்தீபம் ஏற்றி வைத்து விட்டு முருகப்பெருமானை 3 முறை அப்படி இல்லைன்னா 6 முறை வலம் வரணும்.
அப்படி நீங்கள் முருகப்பெருமானை சுற்றி வரும்பொழுது ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை மனசில் சொல்லிக்கிட்டே நீங்கள் வாயால் உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் இப்படி நீங்கள் சுற்றி கொண்டே வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு குடும்பம் எப்பொழுதுமே செல்வ செழிப்போடு கடன் பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். அனைவரும் இதை முயற்சி செய்து பாருங்கள். இன்றைய தினம் முடிந்தால் ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செய்கின்ற தானம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு துணை புரியும். அது காக்கை குருவிகளுக்கோ இல்லை வாயில்லாத ஜீவன்களுக்காக நீங்கள் செய்தாலும் சரி, இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் அன்னதானம் நீங்கள் செய்தாலும் சரி, பசியார ஏதாவது உணவு வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்களால் முடிந்த தானத்தை இன்றைய தினம் செய்யுங்க. இதுவும் உங்களுக்கு பல புண்ணியங்களை பெற்றுத்தரும். பசுமாட்டிற்கும் நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுங்க, இல்லைனா இரண்டு வாழைப்பழமாவது கொடுங்க. இதுவும் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் சரி, இரவு படுக்க போகும்போதும் சரி, இதை நீங்கள் சொல்லிட்டு படுக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்கள், நல்ல பலன்கள் நிச்சயம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். திவிகணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பில் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.